இங்க இருக்கக்கூடிய மாணவர்களை எனக்கு தெரிந்த வரைக்கும் கிட்டத்தட்ட பாதி பேராவது மிக சாதாரணமான பொருளாதார பின்னணியிலிருந்து படிக்க வந்த பிள்ளைகளாக இருக்கலாம். ஒரு விவசாயின் மகனாக இருக்கலாம், ஒரு தனியார் அலுவலகத்தில் ஒரு சின்ன பணி செய்யக்கூடிய ஒரு தந்தையின் மகனாக இருக்கலாம், அல்லது ஒரு சின்ன கடை வச்சிருக்கக்கூடிய அப்பாவின் பிள்ளையாக இருக்கலாம், அரசாங்க உத்தியோகத்தில் 15 வருஷமா ஏதோ ஒரு சின்ன வேலை பார்த்துக்கூடிய ஒரு சாதாரண பணியில் இருக்கக்கூடிய பிள்ளையாக இருக்கலாம். ஆனா யோசிச்சு பாருங்க, அப்பா தனக்கு பொருளாதாரத்திலே பிரச்சனை இருக்கிறது, வாய்க்கு கைக்கு தான் சரியா இருக்குது, வாங்கின கடனை கொடுக்க முடியல, வட்டிக்கு கட்டினவன் வாசல்ல வந்து நிக்கிறாங்கிறதுக்காண்டி புள்ள படிக்க வேணா கூட வேலைக்கு வேணா உங்களை கூப்பிடல. அவருடைய பொருளாதாரத்துக்கு நீங்க எல்லாம் 7 வயசுக்கு வயலுக்கு வேலைக்கு போயிருக்கணும். பல பேர் வேணா நம்மளால என்ன பண்ண முடியும், இழுத்து இன்னும் கொஞ்ச நேரம் 7 மணி நேரம் வேலை பார்க்கறது, 8 மணி நேரமா வேலை பார்க்க முடியுமா, 10 மணி நேரமா வேலை பார்க்க முடியுமா, சொந்தக்காரன்ட்ட கடன் வாங்க முடியுமா, அரசாங்கத்துல ஏதாவது லோன் கொடுக்கறாங்களா அதை பார்க்க முடியுமா, கூடுதலாக உழைக்க முடியுமா அப்பா யோசிச்சார். அவருக்கு இன்னமும் காலத்துல 2வது பிள்ளை வருது, நெருக்கடி வந்தப்ப 1 பிள்ளையை படிப்பை நிறுத்திடுவோம்னு அவர் யோசிக்கல. இன்னமும் 2வது பிள்ளையை படிக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்னு பார்த்தாரு. அம்மாவுடைய நகை அடமான வச்சாரு, அவர் வச்சிருந்த பணத்தை எல்லாத்தையும் சேமிச்சு வச்சாரு, சின்னதாக சொத்தின் ஒரு பகுதியை வித்தார். என் பிள்ளைகளை இன்ஜினியர் ஆக்கி பார்க்க, டாக்டர் ஆக்கி பார்க்க, அல்லது ஒரு ஆடிட்டர் ஆக்கி பார்க்க, ஒரு நல்ல மனுஷனாக்கி பார்க்க, ஒரு பதவியில் உட்காந்து வச்சு அழகு பார்க்க, என்னிடம் என்னவெல்லாம் இருந்தது என்பதை தான் உங்கள் தந்தை கணக்கு போட்டார். என்னவெல்லாம் இல்லை என்று கணக்கு போட்டிருந்தால் நீங்கள் இங்கே இல்லை. நம்ம தந்தைகிட்ட நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் அதுதான். என் மகனை ஆளாக்கி பார்க்க, என் மகளை ஆளாக்கி பார்க்க, எங்கிட்ட என்னவெல்லாம் இருக்குன்னு பார்த்தார். என்னோட உழைப்பு இருக்கிறது, கூடுதலாக உழைக்கிறேன், இதோ உதவிக்கு வருவதற்கு ஒரு சொந்தக்காரன் இருக்க, அவன்கிட்ட கொஞ்சம் காசு வாங்கிக்கிறேன், அதை திரும்ப கடனாக கொடுக்கிறேன், நான் உழைப்பது ஒரு வட்டி இல்லாமல் என்னுடைய மனைவியும் உழைக்க சொல்கிறேன், என்னுடைய 3 வேளை சாப்பாடுல இருந்து 1 வேளை சாப்பாட்டை நான் இறுக்கி பிடிக்கிறேன், 2 சட்டை வாங்குற இடத்துல 1 சட்டை வாங்குறேன், ஆப்பிள் பழம் வாங்குற இடத்துல வாழைப்பழம் வாங்குறேன்னு எப்படி யோசிச்சார். உங்கள் மீது இருக்கக்கூடிய பிரியம், அதே பிரியம் உங்கள் பெற்றோர்கள் மீது உங்களுக்கு இருக்கும் என்றால் படியுங்கள், அவ்வளவுதான். அதே பிரியம் உங்கள் பெற்றோர்கள் மீது உங்களுக்கு இருக்கும்னா, 2 ஆப்பிள் ஒரு வீட்டில் இருக்கு அல்லது 1 ஆப்பிள் இருக்குன்னா, அழுகிய ஆப்பிளையே எடுத்து சாப்பிடுகிற அப்பாக்களின் தியாகத்திற்கு முன்னால் நீங்கள் படிச்சு என்ன, படிக்காம என்ன? வீட்டில் என்னையா கவனிச்சிருங்களா உங்க அப்பாக்களை, ஆப்பிள் பழத்தின் அழுகிய பக்கத்தை தீங்குகிறார்கள் இன்னமும் அப்பாக்கள். நல்ல பக்கம் என் பிள்ளைக்கு வேணும் நினைக்கக்கூடிய அப்பா உலகத்துல நம்ம ஊர்ல மட்டும் இருக்கான். அவன் தியாகத்திற்கு முன்னால் உங்கள் அறிவெல்லாம் சும்மா ஒண்ணு கிடையாது. இட் இஸ் a reciprocation. Don't think it is your duty. இது நீங்கள் உங்கள் சமூகத்திற்கு செலுத்தும் நன்றிக்கடன். நீங்கள் நண்புக்கு படிப்பு என்பது வேலை தேடும் ஏற்பாடல்ல. உங்கள் பெரியவர்களுக்கும் உங்கள் பெற்றவர்களுக்கும் உங்களுக்கு உதவியவர்களுக்கும் அரசுக்கும் தனி மனிதர்களுக்கும் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு பிள்ளையும் படிக்கிறதுக்காக ஊர் எல்லையில ஏதோ ஒரு மூக்கமா கிளவி 3 ரூபாய் காசு எடுத்து வைக்கிறது. எங்கோட்டு பிள்ளைய படிக்கட்டும் தானே, அந்த பாட்டிக்கு உங்களுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா கிடையாது, ரத்த பந்தம் இருக்கா கிடையாது. என் புள்ள படிக்கட்டும் சொன்ன அந்த மூக்குத்தி போட்ட பாட்டிக்கு நீங்க பேரன் தான், அந்த பாட்டியை காப்பாற்றுறது உங்க பொறுப்பு தான். இட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு சேஃப்கார்ட் திஸ் சொசைட்டி. This is a high time for you to give thanks to the society. இந்த சமூகத்திற்கு நன்றி தெரிவிப்பதற்கான காலகட்டமாக இதை பாருங்கள். எத்தனை அவமானங்களை உங்கள் தந்தை சந்தித்திருப்பார், எத்தனை அவமானங்களை உங்கள் தாய் கடந்திருப்பார். ஏதோ ஒரு அவசரத்திற்காக பிள்ளையுடைய ஃபீஸுக்காக, படிப்புக்காக, புக்குக்காக, ஷூக்காக, டிரெஸ்ஸுக்காக, டூருக்காக, அறிவியல் எக்ஸிபிஷனுக்காக 1.5 பவுன் வச்சிருந்த தங்கத்தை கூட அடமான வச்சுட்டு இரவல் நகையை வாங்கி போட்டுக்கிட்டு கல்யாணத்துக்கு எப்படி போறதுன்னு, கல்யாணத்துக்கு போகாம வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டு உடம்பு சரியில்லைன்னு பொய் சொல்லி அழுது பிள்ளை ஜெயிச்சிரும் நம்பிக்கையோடு காத்திருக்கிற தாய்க்கு பதில் சொல்ல முடியலன்னா நீங்க படிச்ச என்ன, படிக்காமல். இந்த தாயின் தியாகத்துக்கு பதில் சொல்ல முடியலன்னா படிச்சா என்ன, படிக்காமல். புரிஞ்சுக்கிறவ படி, பிடிக்காதான் போ, அவ்வளவுதான். உலகம் முழுக்க பிள்ளைங்க படிக்குது. யூ கோ அண்ட் செக் இட். நீங்க ஆசைப்படக்கூடிய டாலர் டிரிவன் கண்ட்ரீஸ், தி சோ கால்ட் டாலர் டிரிவன் கண்ட்ரீஸ் லைக் அமெரிக்கா ஆர் ஆஸ்திரேலியா, நீங்கள் எல்லாம் ஆசைப்படும் உலகின் மிகப்பெரிய நாடுகள். ஆனா அங்கெல்லாம் ஒரு பிள்ளைய படிக்க வைக்க இவளெல்லாம் யாரும் கஷ்டம்லாம் வர்றதில்லை. காலையில ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டு ஜேபி சார் மாதிரி ஆட்களை கேளுங்க, வேர்ல்டு ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் டிராவல் பண்றவங்க, காலையில ஒரு வேலைக்கு போவான், இல்லாட்டி முதல் நாள் இரவு வேலைக்கு போவான், பார்ல வேலைக்கு போவான், கடைக்கு வேலைக்கு போவான், பெஞ்சு தொடப்பான், வால்மார்ட்ல வேலை பார்ப்பான், காஸ்கோல வேலை பார்ப்பான், சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்த்து மறுநாள் மெக்டோனால்ட்ஸ்ல ஸ்டூடெண்ட் மீல் ஒன்னு விற்பானுவோம், ஸ்டூடெண்ட் மீல் அப்படின்னு. அந்த ஸ்டூடெண்ட் மீல குறைச்சு காசு கொடுத்து வாங்கிட்டு அவன் ஸ்கூலுக்கு போனான், அவன் பீஸ் அவன் தான் கட்டிக்கணும். ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு தான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சொந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும் அப்பா சொல்லிடுவார். பிள்ளைக்காக சொத்து சேர்த்து வைக்கக்கூடிய அப்பனாத்தாள்கள் ரொம்ப கம்மியா இருக்கக்கூடியது உலகம் முழுக்க. இங்க மட்டும்தான் அப்பனாத்தாளை காப்பாற்றணும்னு நினைக்கிற பிள்ளையும் இருக்கிறான், சாகுற வரைக்கும் பிள்ளைக்காக வாழ்ந்துட்டு சொத்து வச்சுட்டு போற அப்பனாத்தாள் இருக்கான். இந்த உலகம் வேற, இது நாம வேற. அங்க ஒவ்வொருத்தன் படிக்கிறது அவனை காப்பாத்திக்க, நீங்க படிக்கிறது உங்களை காப்பாத்திக்க இல்ல, ஊரை காப்பாத்த, குடும்பத்தை காப்பாத்த, நமக்கு அந்த பெரிய பொறுப்பு இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, குண்டுமணி தங்கம் போட்டுக்கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய மரபு. ஆனா அந்த குண்டுமணி தங்கத்தை கூட அடமான வைக்கணுங்கிற எண்ணம் எங்கிருந்து வந்தது? உங்கள் வீட்டு அலமாரியில் போய் செக் பண்ணி பாருங்க, தந்தையின் அலமாரி எது, பிள்ளையின் அலமாரி எது என்று தானாக தெரியும். வீட்டு வாசலில் கிடக்கிற செருப்பில் சொல்ல முடியும் எது தந்தையினுடையது, எது மகனுடையது என்று. அருந்து கிடக்கிற செருப்பில் ஊக்கு குத்திக்கிட்டு பிள்ளைக்கு ஷூ வாங்கி கொடுக்கிற மனசுக்கு முன்னால என்ன சார் நாமெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அருந்து போன செருப்பை தச்சு தச்சு போடுறான் அப்பங்காரு.
மாசம் கை நிறைய சொலையா சம்பளம் வாங்குறப்பையும் கூட ஆசையாக 100 ரூபாய்க்கு சாப்பிட மனசு வராத அப்பாக்களின் மனசு, அற்புதமான மனசு. அவங்கள தான் திட்டம் படிக்க சொல்றாங்க, அவங்கள தான் திட்டம் நம்ம படிக்க சொல்றாங்க.